ஸ்தாபகரும் இயக்குனருமான ப்ரொஃபஸர் எஸ் பன்னீர் செல்வம் அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இல்லம் என்ற தலைப்பில் ஆற்றிய தேவ செய்தியை இந்த ஒளிநாடா மூலம் உங்களுக்கு வழங்குகிறோம். கேளுங்கள், தேவாசீர்வாதம் பெறுங்கள். இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக எடுத்திருக்கிற வேத வசனம் 2 சாமுவேல் 6:11. கையிலே வேத புஸ்தகம் வைத்திருப்பவர்கள் தயவு செய்து உங்களுடைய வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இங்கே ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். எதன் நிமித்தம்? கர்த்தருடைய பெட்டி அவன் வீட்டிலே இருந்தது நிமித்தம் அவனையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் அவன் வீட்டிலே இருந்த ஒவ்வொரு பொருளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். உண்மையாகவே இந்த உலகத்தில் இருக்கிற நாம் நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புவது நல்லது. இன்றைக்கு அநேகர் பல ஊழியம் செய்கிறார்கள், பல ஊர்களுக்கு சென்று ஊழியம் செய்கிறார்கள், ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டை கவனிக்க மறந்து விடுகிறார்கள். நாம் அனைவருக்கும் நன்றாக நினைவிருக்கிறது 1996 வேர்ல்டு கப் கிரிக்கெட் நடந்தது. அதிலே ஸ்ரீலங்கா வேர்ல்டு கப் வெற்றி பெற்றது. தான் வெற்றி பெற்ற அந்த வேர்ல்டு கப் கோப்பையை எடுத்துக்கொண்டு ரணத்துங்கா தன்னுடைய வீட்டிற்கு போனார். வீட்டுக்கு போய் தன்னுடைய மகளிடத்திலே அந்த கோப்பையை காண்பித்து சந்தோஷத்தோடு போனார். ஆனால் அவருடைய 7 வயது மகள் அப்பாவை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி வீட்டிற்குள் சென்று கதவை அடைத்து கொண்டாள். எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார், ஆனால் அவள் மறுத்துவிட்டாள். எனக்கு இந்த கப் எனக்கு தேவையில்லை, எனக்கு தேவை என்னுடைய அப்பா, மற்ற எதுவும் எனக்கு தேவையில்லை. அப்படியானால் அந்த சிறு குழந்தையை பொறுத்தவரையிலே இந்த வேர்ல்டு கப் அவளுக்கு முக்கியமல்ல. இந்த வேர்ல்டு கப் நடக்கும்போது அவள் 2-3 தடவை அப்பாவுக்கு ஃபோன் பண்ணினாள். அப்பா ரொம்ப பிஸியாக இருக்கிறார், இப்பொழுது பேச முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். 1 தடவை, 3 தடவை, 4 தடவை இப்படி முயற்சி செய்துவிட்டு அவளுக்கு அப்பா மேல் ரொம்ப கோபம். அதனால் இந்த வேர்ல்டு கப்பை பார்க்கவே மாட்டேன் என்று சொல்லி ரூம்குள்ளே சென்று அடைத்து விட்டார். அப்படியானால் தயவுசெய்து உங்களுடைய வீட்டை சற்று கவனியுங்கள். உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டால்தான் உங்களுடைய ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு அமெரிக்க ஜனாதிபதி இப்படியாக சொன்னார், த டெஸ்டினி ஆஃப் அமெரிக்கா டிபெண்ட்ஸ் அப்பான் அமெரிக்கன் ஹோம்ஸ். ஒரு நாட்டினுடைய தலைவிதி அந்த நாட்டிலே இருக்கிற இல்லங்களை பொறுத்தது என்று அவர் சரியாக கூறினார். நம்முடைய வீட்டிலே பிரச்சனை இருந்தால் அந்த வீட்டு பிரச்சனை தெருவிலே எதிரொலிக்கிறது. அந்த தெருவிலே எதிரொலிக்கிற அந்த பிரச்சனை அந்த ஊரை பாதிக்கிறது. அந்த ஊரை பாதிக்கிற அந்த பிரச்சனை நாட்டையே பாதிக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீட்டை சற்று கவனித்து அந்த வீட்டை ஒழுங்கு செய்வது நல்லது. ஆதியாகமம் 30:27 நாம் என்ன வாசிக்கிறோம்? யாக்கோபின் நிமித்தம் லாபானுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே போல 39:5 யோசேப்பின் நிமித்தம் போத்திப்பாருடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வீடு வேறு, இல்லம் வேறு. வீடு என்பது எ ஹவுஸ், இல்லம் என்பது எ ஹோம். எ ஹவுஸ் இஸ் மேட் ஆஃப் பிரிக் அண்ட் மார்ட்டர். ஒரு வீடு என்பது செங்கலினாலும் சாந்தினாலும் கட்டப்பட்டது தான் வீடு. ஆனால் இல்லம் என்பது அன்பும் பண்பும் வளரும் ஒரு பாசறை, அது ஒரு பள்ளி. அங்கே ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அன்பு தவழுகிறது, சிரிப்பு அங்கே கேட்கப்படுகிறது, சந்தோஷம் அரசாளுகிறது. அதுதான் இல்லம். இன்றைக்கு உங்களுடைய வீடு வீடாய் இருக்கிறதா, இல்லமாய் இருக்கிறதா யோசித்து பாருங்கள். இந்த நாளிலே உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் 2 சாமுவேல் 6:11 கர்த்தருடைய பெட்டி அவனுடைய வீட்டிலே இருந்தபோது ஆண்டவர் அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். அதுபோல இன்றைக்கு உங்களுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். இந்த உடன்படிக்கை பெட்டி சரித்திரத்தை நீங்கள் படித்து பார்த்தால்
பெலிஸ்தீனுடைய நாட்டிற்கு சென்றபோது அநேகர் எட்டி பார்த்தார்கள், வேடிக்கை பார்க்க முயற்சித்தார்கள். வேடிக்கை பார்க்க முயற்சித்த பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கொல்லப்பட்டார்கள். ஏனென்றால் கர்த்தருடைய பெட்டிக்குள் யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ஆனால் அது பழைய ஏற்பாடு. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தின போது அந்த திரைச்சீலை மேலே இருந்து கீழே வரைக்கும் கிழிந்தது. நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை கையிலே ஏந்தினவர்களாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழையக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்கிற நாம் தைரியமாக மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து அந்த பெட்டியை திறந்து பார்க்கலாம், பயப்படாமல் திறந்து பார்க்கலாம். அதை திறந்து பார்ப்போமானால் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் என்னதான் இருந்தது என்று வாசிப்போம். எபிரேயர் எழுதின நிருபம் 9:4 பின்பகுதியை உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் என்னென்ன இருந்தது நன்றாக கவனியுங்கள். உங்கள் கையிலே வேதம் இருக்குமானால் எபிரேயர் 9:4 பின்பகுதியை படியுங்கள். அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. 3 காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. இந்த மன்னா எதை குறிக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்ப்போமானால் 1 Corinthians 10:17 இந்த மன்னா, இட் ரெப்ரசன்ஸ் மன்னா, அது ரெப்ரசன்ஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தை அது சித்தரிக்கிறது. அப்படியானால் உங்களுடைய வீட்டிலே இருக்க வேண்டிய முதல் காரியம் என்னவென்றால் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும். உங்களுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? பல வீடுகளிலே நான் பார்த்திருக்கிறேன், சுவற்றிலே ஒரு வாசகம் இருக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த அன்சீன் கெஸ்ட் என்று. இன்றைக்கு அனைவருடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து கெஸ்டாக இருக்கிறார், விருந்தினராக இருக்கிறார். விருந்தினராக இருப்பாரானால் எத்தனை நாளைக்கு விருந்தும் மருந்தும்? ஒரு பழமொழி உண்டு, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்குத்தான். அப்படியானால் 3 கழித்து அந்த விருந்தினர் போய்விட வேண்டும். அப்படியா இயேசு கிறிஸ்து இருக்கிறார்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்து விருந்தினராக அல்ல, ஹி இஸ் அவர் ஹோஸ்ட். அவர்தான் நம்முடைய வீட்டு சொந்தக்காரர் என்பதை மறந்து போக கூடாது. ஒரு போதகருக்கு ஒரு வழக்கம் என்ன தெரியுமா? அவர் தன்னுடைய சபையினுடைய குடும்ப ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அவர்களிடத்தில் ஒரு சின்ன கேள்வி கேட்பார். யாஸ் இஸ் வெரி சிம்பிள் க்வெஸ்டன். வாட் இஸ் தட் க்வெஸ்டன்? ஒரு வீட்டிற்கு போனார், அவருடைய சபையினுடைய அங்கத்தினர் வீடு. வீட்டிற்கு போய் அவங்க ஹஸ்பண்ட் எங்கேயோ ஆஃபீஸ் போயிட்டார், எனவே ஒய்ஃப் இடத்துல கேட்டார் சின்ன கேள்வி. உங்க வீட்டில் கூட இந்த கேள்வியை உங்க பாஸ்டர் வந்து கேட்டால் நல்லது. அது என்ன கேள்வி என்று சொல்லட்டுமா? இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் லிவிங் இன் திஸ் ஹவுஸ்? இந்த வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, குடியிருக்கிறாரா என்று கேட்டார். திடீரென்று இப்படி யாராவது கேட்டாங்கன்னா எனக்கு பதில் சொல்றது. திடீர்னு யாராவது இப்படி கேட்டாங்கன்னா நம்முடைய வழக்கு என்ன, சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? திடீர்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உண்மை வந்துடும், உண்மையை சொல்லிடுவாங்க. அதனால அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து உங்க வீட்டில் இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோன்னு இல்லைங்க அப்படின்னு உண்மை சொல்லிப்பிச்சு. சரி அப்படின்ட்டு பாஸ்டர் போயிட்டாரு. அப்புறம் சாயந்தரம் அவர் ஆஃபீஸ்லேருந்து வந்தார், ஹஸ்பண்ட் வந்து யார் வந்தாங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க, யார் வந்தது? பாஸ்டர் வந்தார். பாஸ்டர் வந்தார் என்ன கேட்டார்? இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் இருக்கிறாரான்னு கேட்டாருங்க. நீ என்ன சொன்ன? நான் இல்லைன்னு சொல்லிவிட்டுங்க. அடி பாவி, நம்ம ஒழுங்காக போனாலும் சர்ச்சு போயிருக்கிறோம், காணிக்கை கொடுத்துருக்குறோம், மீட்டிங்க்கு ஒழுங்காக போகிறோம், நீ இல்லைன்னு சொல்லிவிட்டியே, என்கிட்ட தான் உனக்கு பேச தெரியுது, பாஸ்டர்ட்டு இப்படி பேச தெரியலவா அப்படின்னு அவர் கோச்சிட்டார். அப்போ அந்த அம்மா சொன்னாங்களா, இந்த பாருங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா போறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா நான் ஆமான் இருப்பேன். அவர் சர்ச்சுக்கு ஒழுங்கா போறீங்கன்னா கேட்டாரு. அவர் கேட்டது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் இருக்கிறாரா, காணிக்க கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா ஆமான்னு சொல்லியிருப்பேன். அப்ப காணிக்க கொடுக்குறீங்களா கேட்டாரு. இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் இருக்கிறாரா, பைபிள் படிக்கிறீங்களா என்று கேட்டாரு. அப்படி இல்லை, இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் இருக்கிறாரா. எங்க உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா? என்ன ஆஃபீஸ் போகும்போது நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்குதா? ஸோ இப்படி சண்டை வந்துட்டு இப்படி போயிட்டீங்க நீங்கள், அந்த மனநிலையில் நான் இருந்தேன். அப்போ வந்து பாஸ்டர் வந்து இங்கே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா
அப்ப நீங்க கூட கோபத்துல கொஞ்சம் கை வச்சிட்டீங்க. இதெல்லாம் நான் போய் எப்படிங்க சொல்றது? இப்படி இருக்கும்போது பாஸ்டர் வந்து இயேசு கிறிஸ்து வீட்டில் இருக்கிறாருன்னா நான் எப்படிங்க அதை உண்மையை சொல்ல, உண்மையை நான் எப்படி சொல்லித்தானே ஆகணும். அதனால தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போ தான் அவங்க உணர்ந்தாங்களா ரெண்டு பேரும், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறோம், காணிக்க ஒழுங்காக கொடுக்குறோம், மீட்டிங்க்கு ஒழுங்காக போகிறோம், பைபிள் ஒழுங்காக படிக்கிறோம், ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் இல்லை என்ற ஒரு உண்மையை அவர்கள் உணர்ந்தார்கள். இருவரும் முழங்கால் படியிட்டு செபித்தார்கள், ஆண்டவரே நாங்கள் எதையெல்லாம் செய்கிறோம் ஆனால் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு உங்களுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? இன்றைக்கு கெஸ்ட்னு போடுறாங்க, இயேசு கிறிஸ்து அன்சீன் கெஸ்ட். கெஸ்ட் வந்து எங்கெல்லாம் வர முடியும்? ரிசப்ஷன் ஹாலில் தான் உட்கார முடியும். தப்பித்தவறி பெட்ரூம்க்கு வந்தாரு எரிக்கிற மாதிரி பார்த்துருவாங்க, என்ன அது, இங்கிதுமே தெரியாத கெஸ்ட். டைனிங் ரூம் கூட வரக்கூடாது, கூப்பிட்டா தான் வரணும். சரியா சொன்னாங்க, விருந்தும் மருந்தும் மூன்று நாளைக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக மணிப்பூர் ஸ்டேட்டில் இருக்கிற இம்பாலுக்கு போயிருந்தேன் ஊழிய விஷயமா. அங்கே நான் இந்த செய்தியை இங்கிலீஷில் போட்டிருக்கேன். என்னை ஒருவர் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டார். நான் அதனால் முந்தின நாள் அவர் வீட்டுக்கு போய் இந்த வேர்ல்ட் மேகசீன் சத்திய வார்த்தை பத்திரிகை கொடுத்து அவர் படிச்சுட்டு வந்துட்டார். படிச்சுட்டு வந்து அடுத்த நாள் என்கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாரு? நான் இப்படி போய் கேள்வி கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா அந்த பத்திரிகை கொடுத்துருக்கவே மாட்டேன். ஆனால் அவர் வந்து உடனே, மிஸ்டர் பன்னீர்செல்வம் இஸ் எ நாகா, அதனால் மிஸ்டர் பன்னீர்செல்வம் யூ ஹவ் ரிட்டன் தட் கெஸ்ட் அண்ட் மெடிசன் ஆர் ஓன்லி ஃபார் 3 days. எஸ் ஐ ஹவ் ரிட்டன், பட் வாட் டு யூ திங்க் அபவுட் தோஸ் கெஸ்ட் ஹூ ஸ்டே இன் மை ஹவுஸ் பர்மனன்ட்லி அப்படின்னு கேட்டார். என் வீட்டில் நிரந்தரமாக தங்குற கெஸ்ட்டாக என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டார். எனக்கு என்னடா இப்படி மாட்டி வச்சுட்டு சரி அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். யோசிச்சு பார்த்தபோது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. சி, இஃப் சம்படி கம்ஸ் அஸ் எ கெஸ்ட் அண்ட் ஸ்டேஸ் தேர் ஃபார் 3 days, தென் தே ஆர் ரியல் கெஸ்ட். பட் சப்போஸிங் தே ஆர் கண்டினியூ டு ஸ்டே தேர் ஃபார் 1 month ஆர் 2 months பர்மனன்ட்லி, தென் தே ஆர் நோ மோர் கெஸ்ட், தே பிகம் பார்ட் ஆஃப் யுவர் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க உங்க கெஸ்ட் கிடையாது, உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பர் சேர்த்துட்டீங்க, அதனாலதான் அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகே, தென் யூ சேட் மெடிசன் இஸ் ஓன்லி ஃபார் 3 days. எஸ், தென் வாட் அபவுட் மீ, ஐ ஆம் டேக்கிங் மெடிசன் லைஃப் லாங், வாட் யூ சே அபவுட் தட்? உண்மையிலே என்ன நல்லா மாட்டை வச்சுட்டாரு, ஏண்டா அந்த மனுஷனுக்கு பத்திரிக்கை கொடுத்தோம்னு இருந்தது. அப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஓகே, இஃப் யூ ஆர் டேக்கிங் மெடிசன் ஓன்லி ஃபார் 3 or 4 days, தென் இட் இஸ் மெடிசன். பட் இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் த மெடிசன் லைஃப் லாங், then it is no more medicine, it becomes part of your diet அப்படினு சொல்லிட்டு உங்க உணவிலே ஒரு பகுதியா மாறுது அப்படினு சொல்லி அவர்கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சேன். அப்படியானால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்க வீட்டில் கெஸ்டா இருக்கிறாரா அல்லது ஹோஸ்டா இருக்கிறாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா யோசித்து பாருங்கள். உங்களுடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துனுடைய அழகான ஒரு போர்ட்ரேட்டை, ஒரு படத்தை ரொம்ப காசு கொடுத்து வாங்கிட்டான். வாங்கிட்டு வீட்டில் போய் மாட்டி பார்த்தான். மாட்டி பார்த்தா ஃபிட் ஆகலை. இந்த இடத்துல சொன்னாலும் ஒரு கண்ணாடி இருக்குது, ஜன்னல் இருக்குது, இப்படி ஒவ்வொரு இடமா மாட்டி பார்த்தா எங்கேயுமே ஃபிட் ஆகல. எனவே ஒரு ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டான். ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு, ஐயா அந்த மாதிரி ஒரு காஸ்ட்லி போர்ட்ரேட் வாங்கியிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துனுடைய போர்ட்ரேட், தயவுசெய்து இதை எங்கே மாற்றுறதுன்னு ஒரு ஐடியா கொடுங்க எங்கள் வீட்டில் அப்படின்னு கேட்டார். அப்புறம் ஒரு 2 hours he tried this place, that place, எல்லா பிளேஸையும் ட்ரை பண்ணார். ட்ரை பண்ணிட்டு கடைசியா இன் டெஸ்பரேஷன், ஒண்ணுமே செய்ய முடியாம அவர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? உங்க இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல ஃபிட்டே ஆக மாட்டேன்றாருங்க, அதனால உங்க வீட்டை தான் நீங்க மாடிஃபை பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். இயேசு கிறிஸ்து உங்க வீட்டுல ஃபிட் ஆகணும்னா உங்க வீட்டை மாடிஃபை பண்ணணும், உங்க வீடை கொஞ்சம் மாத்தணும். ரிசப்ஷன் ஹாலில் சிகரெட்டு குடிச்சிட்டு போடுற டப்பா இருக்கு பாருங்க, அதை எடுங்க. இன்னும் இயேசு கிறிஸ்துங்க உட்கார முடியாதபடி சில படங்கள் இருக்கலாம், அந்த படத்தை மாத்துங்க, உங்களுடைய வீட்டை மாத்துங்க, அப்பதான் இயேசு கிறிஸ்து இருப்பார். நான் எம்இ படிக்கும் போது நடந்த சம்பவம் ஒன்று எனக்கு நினைவிற்கு வருகிறது. ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன், அங்க ஒரு நண்பரை பார்த்தேன். பார்த்தபோது அவரும் ஒரு ஸ்டூடெண்ட், அவர் வந்து என்ன என் ரூம்க்கு வந்து ஜாம் பண்ணுங்க பிரதர்ன்னு சொன்னார். நான் ரூம் போய் ஜாம் பண்ணேன். ஜாம் பண்ணா அந்த ரூம்ல நுழைஞ்ச உடனே நீங்க நம்புறீங்களே நம்பலையோ, அந்த ரூம்குள்ள ஹாஃப் நேக்கெட் சினிமா ஸ்டார்ஸ் படம் சோறு முழுது இருக்குது. எல்லா இடமும் எந்த இடத்தை திரும்பினாலும் அரை நிர்வாணமான சினிமா நடிகைகளுடைய படத்தை வந்து மனுஷன் எங்கதான் கண்டுபிடிச்சாலும் தெரியுது. எல்லா இடமும் சுத்தி வச்சிருக்கிறாரு. இதுல முத்தார வச்சது மாதிரி
அந்த ரூம்ல இப்படி படமா வச்சுட்டு ரூம்ல நடுவுல ஒரு டேபிளையும் வச்சு அந்த டேபிள் நடுவுல ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய படத்தையும் வச்சிருக்காரு. நான் கேட்டேன், என் பிரதர், இந்த படத்தெல்லாம் பார்க்கறது தான் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய படத்தை வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் தலையை குனிஞ்சு, முதலாவது இந்த படத்தை எல்லாம் எடுங்க, இயேசு கிறிஸ்துனுடைய படத்தை இங்கே வைக்காதீங்க, இயேசு கிறிஸ்துனுடைய படம் உங்கள் ரூம்ல ஃபிட்டே ஆக மாட்டார், இதை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில ஆலோசனை சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன் சொல்றேன்னா, உங்க வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா யோசித்து பாருங்கள், அவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டிற்கு தேவை. இரண்டாவது, எபிரேயர் 9:4 முதலாவது இந்த மன்னா இருக்கிறது, இரண்டாவது ஆரோனின் துளிர்த்த கோல் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மன்னாவோடு அடுத்து இருந்தது ஆரோனுடைய தளிர்த்த கோல். இந்த தளிர்த்த கோல் இது எதை குறிக்கிறது தெரியுமா? God's approval, ஆண்டவருடைய அங்கீகாரம் நம்முடைய வீட்டிற்கு இருக்க வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்க வீட்டை மாடிஃபை பண்ணணும்னா, ஜன்னலை தூக்கி இன்னொரு இடத்துல மாற்றணும்னா, டோரை எடுத்து இன்னொரு இடத்துல மாற்றணும்னா, பஞ்சாயத்து யூனியன் அல்லது கார்பரேஷன் அப்ரூவல் வாங்காம நீங்க செஞ்சீங்கன்னா சட்டப்படி இது குற்றம். உங்க வீட்டில் ஈவன் இஃப் யூ வாண்ட் டு மேக் எ ஸ்லைட் மாடிஃபிகேஷன், யூ ஹவ் டு கெட் த அப்ரூவல் ஆஃப் த பஞ்சாயத்து யூனியன் ஆர் கார்பரேஷன். விதவுட் தட் யூ ஆர் நாட் அலவுட் டு மேக் எனி மாடிஃபிகேஷன் வாட்ஸ் எவர். அப்படி இருக்கும்போது உங்க வீட்டில் திருமணம் நடக்கிறது, உங்க வீட்டில் சில வைபவம் நடக்கிறது, உங்க வீட்டில் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியது இருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்மானங்களை நல்லதோ கெட்டதோ நீங்கள் எடுப்பதென்றால் ஆண்டவருடைய அனுமதி கேட்டீர்களா? முழங்கால் படியிட்டு ஜெபித்தீர்களா? ஆண்டவரே நான் இதை செய்யலாமா என்று கேட்டீர்களா? இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் வைக்கிறார்கள், அவசரப்பட்டு ஒரு காரியத்தை செய்து விடுகிறார்கள். திடீரென்று அவசரக்காரனுக்கு புத்தி மட்டு, நீங்கள் தீர்மானித்து ஜெபித்து செய்ய வேண்டிய காரியத்தை அவசரப்பட்டு செய்து விடாதீர்கள். ஆண்டவருடைய அப்ரூவல் நீங்கள் வாங்க வேண்டும், ஆண்டவருடைய அங்கீகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், பின்புதான் நீங்கள் அந்த காரியத்தில் ஈடுபட முடியும். முழங்கால் படியிட்டு ஜெபித்தீர்களா? ஒரு முறை தாவீது ஒரு சிக்கலிலே மாட்டிக்கொண்டான். அவன் வாழ்ந்த சிக்லா என்ற பட்டணம் சூறையாடப்பட்டு விட்டது, வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு விட்டது, அங்கே இருந்த 400 பேர்களுடைய மனைவிகளும் பிள்ளைகளும் சிறைப்பிடிக்க போய்விட்டார்கள். வெளியே போய்விட்டு திரும்பி வந்த தாவீதும் அவனோடு இருந்த 400 பேரும் அதை பார்த்தபோது அழுதார்கள், தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு அழுதார்கள். ஆண்கள் அழக்கூடாது, ஆனால் இவர்கள் அழுதார்கள், தங்களுடைய பலன் குன்றி போக மட்டும் அழுதார்கள். அப்பொழுது தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டான், ஏப்போத்தை வரவழைத்து ஜெபித்தான். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபித்தான். ஒருவேளை என்னுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே உங்களுடைய குடும்பத்திலே சில அசம்பாவிதமான காரியங்கள் நடந்திருக்க கூடும், சில இழப்புகள் நடந்திருக்க கூடும், எதிர்பார்க்காத சில சம்பவங்கள் நடந்துவிட்டது. ஆனால் கன்னத்திலே கப்பல் கவிந்தது போல கையை வைத்துக் கொண்டு உட்கார அவசியமில்லை, நீ காரியத்தை செய்ய வேண்டும், சும்மா உட்கார்ந்து இருக்க கூடாது. தாவீதை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ ஏன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறாய்? விசாரித்தான், ஆண்டவரே அந்த தண்டை நான் தொடரலாமா, அந்த படையை நான் பின்பற்றலாமா என்று கேட்கிறான். ஆண்டவரிடத்திலே அப்ரூவல் வாங்கிக் கொள்கிறான், வாங்கி கொண்டு பின்பு பின் தொடர்கிறான், ஜெயித்தான், இழந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டு வந்தான். உங்களுடைய வீட்டிலே எதை செய்தாலும் தயவு செய்து ஆண்டவரிடத்திலே அனுமதி கேட்டு செய்யுங்கள். உங்களுடைய மனைவி சொன்னார்கள் என்று மாத்திரம் செய்து விடாதீர்கள், உங்கள் பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்று மாத்திரம் செய்து விடாதீர்கள். ஆகாப் தன் மனைவியை பிரியப்படுத்தினான், சவுல் ஜனங்களை பிரியப்படுத்தினான், ரெகோபியாம் என்ற யூதாவின் ராஜா வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டு அந்த ராஜ்யம் ரெண்டாக பிளந்தது. சாலமோனுக்கு அடுத்து வந்த அவனுடைய மகன் ரெகோபியாம் வாலிபர்களுடைய ஆலோசனையை கேட்டான், ராஜ்யம் ரெண்டாய் பிளந்தது. இந்தியா பாகிஸ்தான் ஜின்னா ஆலோசனையை கேட்டு பிளந்தது. காந்திஜிக்கு விருப்பமே கிடையாது, ஆனால் ரெண்டாய் பிளந்தது. அதுபோல இந்த யூதா தேசமும் இஸ்ரவேல் தேசமும், ஒன்று சமாரியா, இன்னொன்று எருசலேம் கேபிட்டல், ரெண்டாய் பிளந்தது. காரணம் ஒரே ஒரு காரணம், ரெகோபியாம் முதியோரின் ஆலோசனையை உதறி விட்டுவிட்டு வாலிபர்களுடைய ஆலோசனையை அவன் கேட்டான், ரெண்டாய் பிளந்தது. இன்றைக்கு கூட பல சபைகள் ரெண்டாய் பிளக்கிறது, பல குடும்பங்கள் பிரிகிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஆண்டவரிடத்துல கேளுங்கள். ஒரு கணவனும் மனைவியும் 9 ஆண்டுகளாக பேசவில்லை, ஒருவரோடு ஒருவர் பேசவில்லை,
ஒரே வீட்டில் தான் இருந்தார்கள், ஒரே டைனிங் டேபிளில் சாப்பிடுவார்கள். ஆனால் அம்மா வந்து சாப்பிட்ட பிறகு ஐயா வந்து சாப்பிடுவார். இப்படி 9 வருஷம் யாரோ ஒருத்தர் கேட்டாங்களாம், ஏங்க நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக சண்டை போட்டீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். இவங்க ரெண்டு பேரும் யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க, எதுக்காக சண்டை போட்டோம் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தபோது எதுக்காக சண்டை போட்டோம்ன்றதே மறந்து தொலைச்சிட்டாங்க. எதுக்காக சண்டை போட்டோம்ன்றதே மறந்து தொலைச்சிட்டாங்க. எதுக்காக சண்டை போட்டோம்னு தெரியலைங்க, ஆனாலும் பேச மாட்டேங்க. இது என்னங்க, இது என்ன? உங்கள் வீட்டில் ஒற்றுமையாக இருக்க பழகுங்கள். தயவுசெய்து யோசித்து பாருங்கள். கணவனும் மனைவினும் ஒருவேளை இதை நான் சொல்லும்போது அநேக குடும்பங்களிலே கணவன் மனைவி பேசுவதே கிடையாது. சின்ன விஷயத்தை பெரிய விஷயமாய் மாற்றி விடுகிறோம். எறும்பு புற்றை எரிமலையாக மாற்றி விடுகிறோம். We major on minors and we minor on majors. சின்ன விஷயத்தை பெருசாக்குவோம், பெரிய விஷயத்தை சின்ன விஷயமாக்குவோம். இதுதான் we are specialists. இது தப்பு. சின்ன விஷயம், ஒப்புக்கு சப்பு இல்லாத விஷயத்துல சண்டை போடுறாங்க. ஃபேன் உங்களுக்கு போடணும், மனைவிக்கு குளிரும், ஃபேன் போட வேணாம்னுவாங்க. ஹஸ்பண்டுக்கு புழுங்கும், அவங்க ஃபேன் வேணும்னுவாங்க. ஹஸ்பண்டுக்கு சிக்கன் பிடிக்கும், மனைவிக்கு மட்டன் பிடிக்கும். ஒருத்தருக்கு டீ பிடிக்கும், ஒருத்தருக்கு காஃபி பிடிக்கும். ஆனால் டீ வேணும்னா போட்டுக்குங்க, காஃபி வேணும்னா போட்டுக்குங்க. ஒரு நாள் மட்டன் எடுங்க, ஒரு நாள் சிக்கன் எடுங்க. இது ஒரு பெரிய விஷயமா? சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுறோம். ஒரு சின்ன பையன் அப்பாட்ட கேட்டானா, என்ன கேட்டான், டாடி ஹவு த வேர்ல்ட் வார் ஒன் பிகான், முதல் உலக மகா யுத்தம் எப்படிப்பா ஆரம்பிச்சதுன்னு கேட்டான். அப்பாவுக்கு அவ்வளவு விஷயம் தெரியாது. அதனால சில சமயத்துல சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் பெரிய கேள்வி கேட்டாங்கன்னா, அப்பா அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா ஏதாவது ரீல்ஸ் சுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க, ரீல்ஸ் சுத்துரும். அதனால இந்த அப்பா வந்து கொஞ்சம் ரீல்ஸ் சுத்திட்டாரு, ஏதோ ஒன்று சொல்லி இதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இதை அம்மா கிச்சன்ல இருந்து கேட்டாங்க. அம்மா அங்க இருந்த பாருங்க, தப்பு தப்பா பையனுக்கு சொல்லி கொடுக்காதீங்க, அது அப்படி அல்ல. பெர்டினன் ஆஸ்திரியன் கிங் வெளிநாடு போனா, வெளிநாடு போன போது அங்கே ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டான் ஃபாரின் டூர்ல, அதுதான் உலக மகாயுத்தம் ஆரம்பிச்சதுக்கு காரணம். சரித்திரத்தை கரெக்டா சொல்லுங்க. உடனே ஹஸ்பண்டுக்கு கோபம் வந்துச்சு. ஏ அவன் ஒன்னவன் கேட்டான், அவன் என்னத்தானே கேட்டான், நீ வாய மூடிட்டுரு, நான் சொல்றதுதான் ஆன்சர், நீ வாய மூடிட்டுரு அப்படின்னு. ஆமா தப்பு தப்பா சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நீ பேசாம இரு அப்படின்னு. அப்புறம் அம்மாவுக்கு கோபம் வந்து டமான்னு கதவை சாத்துனாங்க. சாத்திட்டு கிச்சனுக்குள்ள போய் டம்ளர் பிளேட் எல்லாம் கடா முடா அப்படின்னு சத்தம் வருது. சத்தம் வந்து ஒரே ரகலை. அப்ப இந்த சின்ன பையன் சொன்னானா, டேடி நவ் ஐ நோ ஹவு த வேர்ல்ட் வார் பிகான். அப்பா இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சுப்பா, உலக மகாயுத்தம் எப்படி ஆரம்பிச்சிருக்கும்னு. எனக்கு இனிமேல் நீங்க சொல்ல தேவையில்லைன்னு சொன்னான். பாத்தீங்களா, உலக மகாயுத்தம் வீட்டில் தாங்க ஆரம்பிக்கும். இதுதான் பெருசா போகுது. அப்போ உங்க வீட்டில் சின்ன விஷயத்தை பெருசாக்காதீங்க. தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தை கவனியுங்கள். உங்களுடைய வீட்டிலே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரிடத்திலே கேட்க நீங்கள் பழகி கொள்ளுங்கள். நியாயபதி புஸ்தகத்திலே கடைசி வசனம் என்ன சொல்லுது, அந்த நாட்களிலே ராஜா இல்லாதனாலே அவன் அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். இதுதாங்க தப்பு. தடி எடுத்தவன்லாம் தண்டல்காரன். நீங்க ஆண்டவற்றை கேளுங்க. உங்க வீட்டுல உங்க பிள்ளைங்கிட்ட மாத்திரம் கேட்காதங்க. கணவனுக்கு பிரியமாய் நடக்கணும், மனைவிக்கு பிரியமா நடக்கணும், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்க செய்யணும். தயவு செய்து நீங்கள் மனைவிக்கு பிரியமானதை செய்யறோம் சொல்லி ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செஞ்சிடாதீங்க. ஆண்டவருடைய பார்வையில் அங்கீகாரம் பெற்றதை மாத்திரம் செய்யுங்கள். ஒரு சில ப்ராடக்ட், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், ISI 9000 அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாம்ப் ஒட்டியிருக்கும். ISI அப்படின்னா அதிலிருந்து அப்ரூவ் ஆகி வந்த அப்ரூவல் பெற்றது. ஒரு வீட்டை கட்டுறீங்க, அந்த சைட் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கான்னு கேளுங்க. ஒரு இடத்துல வீடு கட்டணும்னா அந்த சைட் அப்ரூவல் ஆகியிருக்கான்னு கேட்கணும். அப்ரூவல் ஆகாத சைட்ல கட்டினீங்கன்னா உங்களுக்கு லோன் கிடைக்காது. அதுபோல அப்ரூவல் ஆகாத ஆண்டவருடைய காரியத்தை செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா பின்னால யூ ஹாவ் டு பே ப்ரைஸ், வெரி ஹெவி ப்ரைஸ். பின்னால நிறைய கரையை செலுத்தணும். ஜாக்கிரதையா இருங்கள், உங்களை எச்சரிக்கிறேன். அப்படியானால் இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல், மூன்றாவது எடுத்து வாசிக்கலாம். அதிலே உடன் பலகைகள், கற்பலகைகள், முதலாவது மன்னா ஆண்டவருடைய பிரசன்னம், இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தது அந்த பெட்டிக்குள்ளே, மூன்றாவது கற்பலகைகள், அந்த 10 கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகளை அவர்கள் வைத்திருந்தார். இந்த கற்பலகைகள் எதை குறிக்கிறது தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் நம்முடைய வீட்டிலே இருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வீட்டிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா?
கேம்பல் மார்கன் என்ற உலக பிரசித்தம் பெற்ற ஒரு எழுத்தாளர், அவருடைய புத்தகம் நான் படிச்சிருக்கிறேன். கேம்பல் மார்கன், அவர் வீட்டுக்கு அவங்க அப்பா வந்தாராம். அவங்க அப்பா வந்தபோது வீட்டை சுற்றிலும் பார்த்தார். வீட்டை சுற்றிலும் பார்த்தபோது அந்த கேம்பல் மார்கனை பார்த்து அப்பா சொன்னாராம், மை டியர் சன், யுவர் ஹவுஸ் டஸ் நாட் ஷோ இட் பிலாங்ஸ் டு எ கிறிஸ்டியன். உன்னுடைய வீடு ஒரு கிறிஸ்தவனுக்கு சொந்தம் என்று எங்கேயுமே அடையாளமே இல்லையே என்று சொன்னார். என்னப்பா சொல்றீங்க, உங்க வீட்டுல ஆண்டவருடைய வசனம் எங்கேயுமே இல்லையே என்று சொன்னார். அப்படியானால் இதனுடைய அர்த்தம் என்ன? உங்க வீட்டுல ஆண்டவருடைய வசனம் இருக்கணும். வால் டெக்ஸ்ட் நீங்க போடுங்க. உங்க பாஸ், உங்க ஹெட்மிஸ்ட்ரஸ், உங்களுடைய பாஸ் பெரிய ஆளு, அவர்கிட்ட நீங்க பேசவே முடியாது, ஆண்டவரை பற்றி சொல்லவே முடியாது. ஆனா அவர் ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர்றாரு. வந்தபோது ரிசப்ஷன் ஹாலில் உட்கார்றாரு. அங்க மேல போடுற கர்த்தராக இயேசு கிறிஸ்த விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் எழுதியிருந்ததுன்னா அதை படிப்பாரு. அதை நீ சொன்னா நீ மாட்டிக்கிடுவ, நீ சொல்ல முடியாது. ஆனா அந்த வசனம் பேசும். நைட் 10 மணிக்கு வந்தாலும் சரி, நைட் 2 மணிக்கு யார் வந்தாலும் அது வாட்டி பேசிக்கிட்டே இருக்கும். அது ஒரு குட் ப்ரீச்சர். இட் கேன் ப்ரீச் டு எனிபடி, எனி டைம், எனி சிச்சுவேஷன், எந்த சூழ்நிலையும் அது பேசும். அதனால உங்க வீட்டுல கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். தயவு செய்து நீங்க செய்யுங்க. உங்களுடைய வீட்டுல கர்த்தருடைய வசனம் இருந்துச்சுன்னா அது வந்து சில சமயத்துல இட் கேன் டூ மிரக்கல்ஸ் தட் யூ நெவர் எக்ஸ்பெக்டட். நீங்க எதிர்பார்க்காத சில அதிசயங்கள் அதை செய்ய முடியும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஊழியர் சோர்ந்து போய், விடாய்த்து போய், களைத்து போய் இன்னொருத்தருடைய ஊழியக்காரருடைய வீட்டுக்கு வந்தாராம். கிறிஸ்தவனுடைய வீட்டுக்கு வந்தார். வந்து அப்படின்னு அப்படியே உட்கார்ந்தார். உட்கார்ந்த போது ஊழியத்திலே கஷ்டம், ரிசைன் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறார். இனிமே இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்னு சோர்ந்து போய் உட்கார். அந்த சமயத்துல இப்படி ஏறிட்டு பார்த்தபோது அங்கே ஒரு வாசகம் இருந்ததா, என்ன எழுதியிருந்ததா, இஃப் எவ்ரிதிங் ஃபெயில்ஸ் ட்ரை தேங்க்ஸ் கிவிங். வேற எல்லாமே உனக்கு தோல்வி கொடுத்ததுன்னா தயவு செய்து ஆண்டவரை ஸ்தோத்திரித்து பாரு, உனக்கு திரும்பவும் வெற்றி கிடைக்கும் எழுதியிருந்தது. இதை பார்த்த உடனே இந்த மனுஷனுக்கு எங்கிருந்துதான் ஒரு பால் வார்த்தார் போல் இருந்தது. ஒரு உற்சாகம் அடைந்தா, பலன் அடைந்தா, try thanksgiving, how that is wonderful, and he started praising God. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பிச்சார். ஸ்தோத்தரித்த போது அவரை அறியாமலே ஒரு உற்சாகம் வந்துருச்சு. இவர் தம் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போய் ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் முழங்கால் படிட்டு ஆண்டவரை ஸ்தோத்தரித்தார். ஸ்தோத்தரித்த போது அவர் இழந்து போன பலன் எல்லாம் அவருக்கு திரும்பி வந்தது. பார்த்தீர்களா, அவருடைய வீட்டுல சும்மா எங்கேயோ போட்ட ஒரு வசனம், if everything else fails try thanksgiving and it is done a miracle in another man's life. இன்னொருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறது. பார்த்தீர்களா, உங்க வீட்டுல வசனத்தை போடுங்க. அது வந்து அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவது, உங்க வீட்டுல பைபிள் இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, எங்க வீட்டுல 4 பிள்ளைங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 6 பேர் இருக்காங்க. 6 பேருக்கும் ரொம்ப மதிப்பா சொல்லுவாங்க. நாங்க 6 பேரும் ஒரு காமன் பைபிள் வச்சிருக்கோங்க. நாங்க ஒரே பைபிளை தான் எங்க ஃபேமிலி பைபிளை யூஸ் பண்றோம்னாங்க. அப்படியா விஷயம்? நான் ஒன்று கேட்குறேன், நல்லா சிக்கன் மட்டன் எடுத்திருக்கீங்க, சாப்பிட உக்காடுறீங்க, ஒரே பிளேட்டை வச்சு சாப்பிடுங்களேன். உங்க பையன் விடுவானா? நீ சாப்பிட முடிகிற வரைக்கும் அவன் உட்காந்துருப்பானா? சண்டை நடக்க, பூகம்பமே ஏற்படும். ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்குங்க. சாப்பிட்றதுக்கு மாத்திரம் ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்க தெரியுது, ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. பைபிள் என்னங்க, சட்டை எடுக்கிறீங்க? வருஷம் வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ சட்டை எடுக்கிறீங்க? 500 ரூபா 1000 ரூபா ஒருத்தருக்கு செலவழிக்கிறீங்க. பைபிள் வாங்குறதுக்கு கூட காசு இல்லையா? பைபிள் வாங்கி கொடுங்க. உங்க வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் கொடுங்க. ஒரு வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் நடந்ததான். ப்ரேயர் மீட்டிங் நடந்தபோது அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் செய்தி கொடுப்பதற்காக ஒரு சகோதரன் ஆஃபீஸிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த மீட்டிங் வந்துட்டார். எனவே அவர் பைபிள் கொண்டு வரல. இப்போ எல்லாரும் உட்காந்துருக்காங்க, ஒரு 20-30 பேர் உட்காந்துருக்குறாங்க. அவர் வந்தார். வந்தபோது அந்த வீட்டில் எந்த வீட்டில் ப்ரேயர் நடக்கிறதோ அந்த வீட்டுக்கார அம்மாவை கூப்பிட்டு, அம்மா உங்கள் பைபிளை கொஞ்சம் கொண்டு வாங்க, நான் கொண்டு வரல அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை போய் தேடிப்பார். எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இந்த அம்மா போய் தேடுது தேடுது பைபிளை காணும். என்ன தர்ம சங்கடம், இத்தனை பேர் மத்தியில் பைபிளை தேடுது பைபிளை காணும். இது எப்படி வந்து சொல்றது? ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் எல்லா இடமும் தேடிட்டு கடைசியா அன்னைக்கு தான் புதுசா வேலைக்காரி ஒருத்தர் சேர்ந்திருக்கா அவங்க வீட்டுல. கடைசியில வேலைக்காரிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி அந்த வேலைக்காரிய போய், ஏய் என்னுடைய பைபிள் எதுவும் பார்த்தையா அப்படின்னு கேட்டேன். கேட்ட உடனே அந்த வேலைக்கார அம்மா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஏன் பைபிளுக்கு எங்கன்னு கேட்கறீங்க உங்களுக்கு, அல்லேலூயா ஸ்தோத்திரம் சொல்ற விஷயத்துல எங்க வச்சிருக்கேன், அல்லேலூயா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்ன கேட்டா அந்த அம்மா சொல்லுதான், அம்மா
நான் எந்த வீட்டுக்கு வேலைக்கு போனாலும் நான் செய்கிற முதல் வேலை என்ன தெரியுமா, அந்த வீட்டில் இருக்கிற பைபிளை எடுத்து ஒழிச்சு வச்சுருவேன். ஒழிச்சு வச்சுருவேன். பல வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்கேன், ஒரு மாதம் கழிச்சு தான் தேடுவாங்க. ஒரு சில வீட்டில் ஒரு வாரம் கழிச்சு தான் தேடுவாங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இன்னைக்கு காலையில் தான் ஒழிச்சு வச்சேன், இப்போவே நீங்கள் கேட்டீங்க. அப்பன்னா எனக்கு என்ன சந்தோஷம்னா, டெய்லி பைபிள் படிக்கிற ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் என்னை வேலைக்கு கொண்டு வந்ததுக்காக ஆண்டவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு நான் சொல்கிறேங்க அப்படின்னு வேலைக்காரமாக சொன்னாங்க. உங்கள் வீட்டில் எப்படிங்க, உங்கள் வீட்டில் பைபிள் இன்றைக்கு படித்தீர்களா? பைபிளை உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? ஜெபிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பைபிளை படிக்க உங்கள் வீட்டில் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? 4 வயசு 5 வயசு ஒரு அம்மா 2 மாசம் குழந்தைக்கு பைபிளை திறந்து வாசிட்டு இருந்துச்சான். 2 மாசம் குழந்தை பைபிளை திறந்து அந்த குழந்தை காதல் விழும்படி வாசிச்சதான். அப்போ யாரோ வந்து கேட்டாங்க, என்னங்கம்மா 2 மாசம் கூட ஆகலை அந்த குழந்தை, அதுக்கு என்ன புரிய போதுன்னு நீ வாசிக்கிறீங்கன்னு கேட்டாங்களா? அப்போ அந்த அம்மா என்ன சொன்னாங்களாம், ஐயா என் குழந்தை எப்போ அது காதலை கேட்கும் திறமா வருமோ எனக்கு தெரியாது, 1 மாசமோ 2 மாசமோ என்ன தெரியாது. அதனால் என்னுடைய ஆசை என்னன்னா, என் குழந்தை முதல் முதல்ல இந்த உலகத்தில் கேட்குறது ஆண்டவருடைய வசனமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதனால தான் தொடர்ந்து வசனத்தை வாசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதான். என்ன அருமையான வார்த்தை! இன்றைக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் வசனத்தை கற்றுக் கொடுங்க. 5 வளையாதது 50 உங்களை வளைக்கும். ஜாக்கிரதையாக இருந்துருங்க. 5 வயசில் நீங்கள் நல்லா சொல்லி கொடுக்கலாம், கேட்பான். ஆனால் 16 வயசு 17 வயசு ஆச்சு, உன் பேச்சவே கேட்க மாட்டான், ஓடி போயிடுவா, விளையாட ஓடி போயிடுவா, சர்ச்சுக்கு கூட வரமாட்டான். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சொல்லி கொடுங்க. ஒரு பாஸ்டர் ஒரு சபையில் செய்தி கொடுத்தார். செய்தி கொடுத்த போது எல்லோரையும் பார்த்து ஒரு வார்த்தை கேட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக் கொடுங்கள். Teach your children the word of God. Teach them how to pray. எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்க. நீங்க கற்றுக் கொடுக்கறதே இல்லை, சும்மா ஏதோ டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டும், நீ கற்றுக் கொடுக்கறது இல்லை அப்படின்னு ரொம்ப சாடி பேசினார். கோபம் ஆக்ரோஷமா பேசினார். நீங்க செய்யறதே இல்லைன்னு கண்டிச்சார். அப்ப ஆராதனையில ஒரு தாயும் ஒரு மகளும் உட்காந்துருந்தாங்களாம். அந்த குழந்தை ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும். அந்த குழந்தை இந்த பாஸ்டர் வந்து நீங்க வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி சாடிய போது அந்த குழந்தை அம்மாவை மம்மி மம்மின்னு கூப்பிட்டு, என்ன மம்மி பாஸ்டர் இஸ் டாக்கிங் அபவுட் யூ அப்படின்னு. நம்ம பிள்ளைகளே நம்முடைய குற்றத்தை சொல்லும் போது இதை போல தர்ம சங்கடமான காரியம் எதுவும் கிடையாது, அவங்களுக்கு உரிமை இருக்குது. அந்த பிள்ளை சொன்னபோது அந்த அம்மா அரண்டு விட்டது, பயந்து விட்டது, அமைதியாக இருந்தது, ஒன்றும் பேசவில்லை. ஆராதனை முடிஞ்சது. வீட்டுக்கு போன உடனே தன் குழந்தையை கூப்பிட்டு உட்கார வைத்து வேத வசனத்தை படித்து செபித்து பின்பு படுக்கைக்கு போனார்களாம். உண்மையிலேயே நீங்கள் உங்களுடைய குழந்தைக்கு வேத வசனத்தை சொல்லி கொடுங்க. நீங்கள் செய்கிற தவறை உங்கள் பிள்ளைங்க சொல்லும்போது ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் ஒரு தடவை ஒரு பிரசங்கம் பண்ணேன். என்ன பிரசங்கம்னா, பரிமள தைலத்தில் செத்த ஈக்கள் விழுந்து அதை கெடுத்துருச்சுன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ணேன். சபையில் பிரசங்கம் பண்ணும்போது 2-3 பாயிண்ட்ஸ் சொன்னேன். என்ன பாயிண்ட்ஸு? ஈக்கள் நிறைந்த இடத்துக்கு இவை பாட்டில் எடுத்துட்டு போனது தப்பு, ஆரோக்கியம் இல்லாத இடத்துக்கு. ரெண்டாவது, பாட்டில திறந்து வச்சிட்டான், இல்லாட்டி ஈக்கள் உள்ள அப்படி போகும், பாட்டில் மூடிய திறந்து வச்சிட்டான், இதான் அவன் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணிட்டேன். பிரசங்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு நாள் காலையில் அவசரமாக எண்ணெய் பாட்டில் எடுத்து எண்ணெய் தேய்ச்சிட்டு அதை மூடாமல் அவசரமாக போயிட்டு இருந்தேன். என் மக அவளுக்கு 5 வயசு இருக்கும், என்னை கூப்பிட்டு, அப்பா இங்கே வாங்க அப்படின்னா, என்னடா வந்தேன், சர்ச்சில் மாத்தம் பெருசாக பிரசங்கம் பண்ணீங்க, என்னடா இந்த பாட்டில் என்ன பாட்டில் அவன் மூடி வச்சுட்டு மூடாமல் போயிட்டான்னு. ஆமாம், இங்கே பாருங்க, நீங்கள் என்ன பாட்டில் திறந்து வச்சுட்டு போகிறீங்க, முடுங்கப்பா அப்படின்னா. அப்போ நினச்சேன், சிச்சு ஒன்று நான் பிரசங்கம் பண்ணுறபடி நடக்கணும், அப்படி இல்லைன்னா நான் பிரசங்கம் பண்ணுற இடத்துக்கு என் மகளை கூப்பிட்டு போகக்கூடாது, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். உண்மையிலேயே நீங்கள் உங்கள் பிள்ளைங்க சில சமயத்தில் நம்முடைய தவறை சுற்றி காண்பிப்பாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்படியானால் உங்களுடைய வீட்டிலே இந்த 3 காரியங்களும் இருக்க வேண்டும். முதலாவது மன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும். இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல், God's approval must be there. ஆண்டவருடைய அங்கீகாரம், அங்கீகாரத்தின் முத்திரை உன் வீட்டிலே நீ எடுக்கும் ஒவ்வொரு தீர்மானத்தின் மேலும் பதிக்கப்பட வேண்டும். God must put the seal of approval in everything that you do.
and ask for in your family. உங்களுடைய குடும்பத்தை ஜெபம் இருக்க வேண்டும். முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வீட்டிலே இருக்க வேண்டும். Piety begins at home. பக்தி விருத்தி ஆரம்பிக்கும் இடம் நம்முடைய வீடு. Charity begins at home என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல Piety also begins at home. நம்முடைய வீட்டில பயபக்தி ஆரம்பிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் வெளியில நல்லா ஒளிய செய்வாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க சாட்சியாவே இருக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய கஷ்டம். லேகியோன் பிசாசு பிடித்தவனை வேதத்துல வாசிக்கிறோம். அந்த லேகியோன் பிசாசு பிடித்தவன், லேகியோன் பிசாசு எல்லாம் போயிருச்சு, விடுதலை ஆயிட்டான். ஆனா அவன் இயேசு கிறிஸ்து பின்பற்ற விரும்பினான். ஆனா இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்ற வேண்டாம் என்று திருப்பி விட்டார். This is the only instance when somebody wanted to follow Jesus, but he never allowed him to follow Jesus. என்ன நீ பின்பற்ற வேண்டாம், போய்விடு, வீட்டுக்கு போ, வீட்டுல போய் சாட்சியாயிருன்னு சொன்னார். அவன் வீட்டுக்கு போக அவன் விரும்பல. ஏன் தெரியுமா? அவனுடைய கதையை நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கூட வீட்டுக்கு போக மாட்டீங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்க வீட்டுல உங்க தம்பியோ தங்கச்சியோ அல்லது யாரோ ஒருத்தர் பிசாசு பிடிச்சு இருக்காங்க, உங்க வீட்டுலதான் நீ வைக்கணும். வீட்டு விட்டு எப்படி வரட்டலாம்? வீட்டு விட்டு எப்படி வரட்டீங்க? அவனுக்கு திருமணம் மாச்சான்னு தெரியல. திருமணம் ஆயிருந்தா மனைவி என்னாச்சு, பிள்ளை என்னாச்சு? ரோட்ல சுடுகாட்டுல இருக்கிறான், அதை பற்றி யாருமே கவலைப்படல. பிசாசு பிடிச்சு மோசமானவனா இருந்தாலும் வீட்டுலதான் வைக்கணும், எப்படி வீட்டு விட்டு துரத்த முடியும்? அதனாலதான் அவன் அந்த வீட்டுக்கு போக அவன் விரும்பல. அது சரிதான். ஆனா இதை அறிந்துதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன பின்பற்ற வேண்டாம்ப்பா, நீ ஒழுங்கா வீட்டுக்கு போ. இன்னைக்கு நிறைய பேரு வெளியில நல்லா சர்ச்ல they will be like angel, but when they come home they become devils. ஒரு பொண்ணு அப்படித்தான் இருந்தாலும் பிரேயர் மீட்டிங்ல அழகா பாடுவா, எல்லாம் செய்வான், வீட்டுக்கு வந்துட்டா பயங்கர சண்டை. அப்ப அவங்க அப்பா ஒரு நாள் அந்த பிரேயர் மீட்டிங்ல இருக்கிற ஒருத்தர் பார்த்த போது, ஏப்பா எங்க மக வெளியில நல்ல ஏஞ்சல் மாதிரி இருக்கிறான், ஆனா வீட்டுக்கு வந்துட்டா டெவில மாறிடுறா. இன்றைக்கு நிறைய பேர் வீட்டுல நிம்மதி இல்லை, வீட்டுல மனைவி இடத்துல நல்ல சாட்சி இல்லை, கணவனிடத்துல நல்ல சாட்சி இல்லை, பிள்ளைகளிடத்திலே நல்ல சாட்சி இல்லை. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை கவனித்து பாருங்கள், உங்களுடைய வீட்டை கவனித்து பாருங்கள். எனக்கு ஒருவர் தெரியும், நல்லா தெரியும், அவர் என்னை வழி நடத்தியவர் ஆண்டவருக்குள். ஆனா பின்னால பாத்தீங்கன்னா ஜெபம் 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 சொல்லி கணவனும் மனைவியும் வீட்டுல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. சமையல் பண்றது கிடையாது, ஸ்கூல் போயிட்டு வந்த பையனுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்ல. அந்த மகன் ஒருத்தர் என்ன பார்த்து சொல்றான், அங்கிள் எங்க அப்பாவும் அம்மாவும் பிரேயர் பிரேயர்னு கொடுக்குறாங்க, எங்களை கவனிக்கிறதே இல்லை. நாங்க நல்லா சினிமாவுக்கு போயிட்டு தான் வரோம், நாங்க டெய்லி சினிமாவுக்கு தான் போயிட்டு வரோம், எங்க அம்மா ஜெபம் பண்ணிட்டே இருக்கட்டும், எங்களுக்கு சாப்பாடு இருக்குல்ல, நாங்க ஹோட்டல்ல போய் சாப்பிடுறோம். This is nonsense. குழந்தைகளுக்கு சாப்பாடு ஆக்காம உனக்கு என்ன ஜபம்? அப்படியானால் உங்க குடும்பத்தை கவனிங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. அமெரிக்க ஜனாதிபதி கீழே ஒரு மந்திரி இருந்தார், அவர் பேர் டக்லஸ். ஒரு நாள் இந்த அமெரிக்க ஜனாதிபதி ஞாயிற்றுக்கிழமை என்று நினைக்கிறேன் டக்லஸ் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி டக்லஸ் கிட்ட சில விஷயம் பேசணும்னு வீட்டுக்கு ஃபோன் பண்ணார். அவங்க ஒய்ஃப் தான் ஃபோனை எடுத்தாங்க. எடுத்தபோது அந்த அம்மாவுக்கு அமெரிக்க ஜனாதிபதி தான் ஃபோன்ல பேசுறாருன்றது தெரியாது. எடுத்த உடனே அந்த அம்மா, ஓ யூ வான் மிஸ்டர் டக்லஸ், உங்களுக்கு டக்லஸ் வேணுமா? அந்த டக்லஸ் இங்க அவருக்கு நாங்க அவரு மனைவி இன்னொரு மனைவி அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க, அந்த மனைவி இடத்துல இருப்பான், ஆபீஸ்லயே தான் இருப்பாரு. 24 hours of the day, 7 days of the week and 4 weeks of the month, 12 months of the year he always stays in the office. அதனால உங்களுக்கு டக்லஸ் வேணும்னா தயவு செய்து வீட்டுக்கு கூப்பிடவே கூப்பிடாதீங்க, ஆபீஸ்க்கு போன் பண்ணுங்க, அவர் இருப்பார். நீங்க டக்லஸ் பத்தி இனிமே போன் பண்ணாதீங்கன்னு சொல்லி டவுன் டீம் போட்டு போனா பை அப்படின்னு சொல்லிடுச்சு. ஆனா அமெரிக்க ஜனாதிபதி தான் போன்ல பேசுறாரு, அந்த அம்மாவுக்கு தெரியாது. இந்த அமெரிக்க ஜனாதிபதிக்கு பார்த்துட்டு பயந்து போயிட்டார். உடனே கார் எடுத்துட்டு ஆபீஸ் ஓடினாரு. ஆபீஸ் ஓடி அந்த டக்லஸ் கூப்பிட்டாரு, டக்லஸ் நீ அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கிற, ஆனா உன்னுடைய வீடு இஸ் கொலாப்சிங், your house home front is collapsing right now, I give you compulsory 15 days leave. உங்களுக்கு 15 days compulsory leave கொடுக்கறேன், நீ ஆபீஸ்க்கே 15 நாளைக்கு வரக்கூடாது. வைஃப் கூட போ, பிக்னிக் போ, பிள்ளைங்களோட போய் பேசு, பிள்ளைங்களோட விளையாடு, அப்புறம் தான் நீங்க வீட்டுக்கு வரணும், உனக்கு ஆபீஸ் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். ஒருத்தர் பிசினஸ் பிசினஸ் கடை கடை உங்க வீட்டுல பேசுறதுக்கு ஆள் இல்லை. பாஸ்டருக்கு அப்படித்தான், ஒரு பாஸ்டர் எப்பவுமே பிஸியா இருக்கிறார். அவர் பாஸ்டர் வீட்டுல ஒரு பாக்ஸ் இருக்குமா, போஸ்ட் பாக்ஸ், அது எதுக்கு தெரியுமா? சபையார் யாராவது பாஸ்டர் பிளீஸ் கம் அண்ட் விசிட் மை ஹோம், ஐ வாண்ட் டு மீட் யூ, என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கடிதம் போடுவாங்க. அந்த கடிதத்தை எடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வருவார்.
இப்படி பலர் கடிதம் போடுவாங்க. ஒரு நாள் ஒரு வினோதமான கடிதம் வந்து போஸ்ட் பண்ணுச்சு. அது என்ன தெரியுமா, இவருடைய மகளே ஒரு கடிதம் போட்டு பாஸ்டர் ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு கடிதம் போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் கார்டு பார்த்தபோது பாஸ்டருக்கு மகளே எழுதியிருக்கிறாங்க. பாதர்னு போடல, பாஸ்டர் ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு எழுதியிருந்தாங்க. பாஸ்டர் இவ்வளவு பிஸியா இருக்கிறாரு, ஆனால் மகிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்லை. நீங்க என்னவா இருக்கலாம், பிரசிடண்டா இருக்கலாம், பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கலாம், ஆனா உங்க மகளுக்கு உங்க மகனுக்கு நீங்க அப்பா, அதை மறந்துடாதீங்க. உங்க மனைவிக்கு நீங்க கணவன். என்னமா சொல்லுவாங்களே, டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் எனக்கு நீ மகன் தானேன்னு அம்மா சொல்லுவாங்களா. அது போல உங்களுக்கு நல்ல வேலை இருக்கலாம், பல வேலைகள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் கடமைகளை செய்ய தவறாதீர்கள், அதை மறந்து விடாதீர்கள். உங்களுடைய குடும்பத்தை கவனியுங்கள். தயவு செய்து சுயநலம் உள்ளவர்களாய் மாறுங்கள். உலகத்துக்காக ஜெபிக்க வேண்டாம், சபைக்காக ஜெபிக்க வேண்டாம், இந்த நாட்டுக்காக கூட நீங்க ஜெபிக்க வேண்டாம். உங்க குடும்பத்துக்காக ஜெபிங்க, உங்க பிள்ளைகளை கூப்பிடுங்க, கையை பிடியுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய குடும்ப ஜெபம் இருக்கிறதா, உங்களுடைய வீட்டில் ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதா? இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுடைய வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். காரணம், அவனுடைய வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் மன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம், இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் நம் வீட்டிலே இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆரோனுடைய தளிர்த்த கோல், ஆண்டவருடைய அப்ரூவல். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்கள். மனுஷரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தது போதும், மனைவியின் பார்வைக்கு செம்மையானதை செய்தது போதும், கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யுங்கள். மூன்றாவதாக, ஆண்டவருடைய வசனம் உங்கள் வீட்டிலே தங்கி இருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு வாசித்து காண்பியுங்கள், நீங்கள் வாசியுங்கள். உங்களுடைய வீட்டிலே பைபிள் இருக்கட்டும். ஆபிரகாம் லிங்கன் யுத்த களத்திலிருந்து வீட்டுக்கு வந்தாராம். வந்தபோது சோர்ந்து போய் விழுந்தார். ஒரு புத்தகத்தில் படித்தேன், என்ன செய்வதென்றே தெரியும், எல்லாம் டிஸ்கரேஜிங். அப்பொழுது உடனே வேதத்தை எடுத்து பார்த்தார், வாசித்தார். வாசித்த போது அவருக்கு ஒரு புது உற்சாகம் வந்தது. வேத வசனத்தை படித்த உடனே அவருக்கு ஒரு புது உற்சாகம் வந்தது. அது போல நீங்க வெளியிருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சோர்ந்து போய் காணப்படுவீங்க. இந்த டானிக், இந்த ஆண்டவருடைய வார்த்தையை வாசியுங்கள். அது உங்களை உற்சாகப்படுத்தும், உங்களை பலப்படுத்தும். அப்படியானால் உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்களுடைய வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கட்டும். இந்த மன்னா, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கட்டும், ஆண்டவருடைய தளிர்த்த கோல் இருக்கட்டும், ஆண்டவருடைய அப்ரூவல், ஆண்டவருடைய அங்கீகாரம் இருக்கட்டும். மூன்றாவதாக, ஆண்டவருடைய வசனம் உங்கள் வீட்டிலே காணப்பட வேண்டும். அப்படி இருக்குமானால் உங்களுடைய வீட்டையும் நிச்சயம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த தெய்வம், போத்திபாரனுடைய வீட்டை ஆசீர்வதித்த தெய்வம் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் உங்க வீட்டுல என்னென்ன பொருள் இருக்கு என்பது முக்கியம் அல்ல. டிவி இருக்கா, ஃப்ரிட்ஜ் இருக்கா, மைக்ரோவேவ் ஓவன் இருக்கு, இதுவல்ல முக்கியம். என்ன இருக்கிறது என்பது முக்கியம் அல்ல, யார் இருக்கிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், அதுதான் முக்கியம். பெரிய பங்களா இருந்ததுதான், பங்களம் நல்லா இருந்தது, பயங்கரமான வீடு, அது ஒரு பரலோகம் மாதிரி இருந்தது. ஆனா அந்த வீட்டு சொந்தக்கார அம்மா ஒரு மூலையில உட்காந்து ஒரு புத்தகம் படிச்சாங்களாம். என்ன புத்தகத்தினுடைய தலைப்பு தெரியுமா, ஹவு டு பி ஹாப்பி, இந்த உலகத்துல எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில உட்காந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுல சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, பணம் இருக்கு, அழகு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா வீட்டுல சமாதானம் இல்லைங்க. இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்குமானால் நிச்சயம் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அருள்வாராக. ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்டோம். ஓபேத் ஏதோமின் வீட்டை ஆசீர்வதித்த தெய்வம், எங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிக்க எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய குடும்பத்தையும், வீட்டில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் மன்னா எங்கள் வீட்டிலே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னம் எங்கள் வீட்டிற்குள் எப்பொழுதும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வீட்டிற்குள் நுழைகிற ஒவ்வொருவரும் உங்களுடைய பிரசன்னமாகிய காந்த சக்தியை உணரும்படியாக அன்றைக்கு ஆலயத்திலே உம்முடைய ஷெக்கீனா, உம்முடைய மகிமை இறங்கி வந்து அந்த ஆலயத்தை நிரப்பியது போல இந்த செய்தியை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உம்முடைய மகிமையான பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வீட்டிலே உட்கார்ந்து நாங்கள் பேசும்போதும், நாங்கள் உணவு உண்ணும் போதும்,
படுக்கையிலே படுத்து தூங்கும் போதும் உறவினர்கள் வந்து பேசும் போதும் எல்லா சமயத்திலும் உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இரண்டாவதாக ஆரோனுடைய தளிர்த்த கோல் எங்களுடைய வீட்டிலே காணப்படட்டும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடி எங்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய வீட்டிலே பிள்ளையினுடைய படிப்போ பிள்ளையினுடைய திருமணமோ அல்லது எந்த காரியமாய் இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வீட்டிலே உள்ள மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நாங்கள் தவறு செய்யாதபடிக்கு நாங்கள் அனைவரும் குடும்பமாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி ஜெபித்து தீர்மானம் எடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அவசரப்பட்டு காரியங்களை செய்து பின்னாலே நாங்கள் வருத்தம் அடையாதபடி உம்முடைய தளிர்த்த கோல் ஆண்டவரே எங்களுடைய வீட்டிலே உம்முடைய அப்ரூவல் உம்முடைய அங்கீகாரம் எங்களுடைய வீட்டிலே எப்பொழுதும் காணப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மூன்றாவதாக உம்முடைய திருவசனம் எங்கள் வீட்டிலே எப்பொழுதும் காணப்படட்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய திருவசனத்தை கற்பிக்க எங்கள் உதவி செய்யும். அந்த மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல எங்களுடைய வீட்டிலே பைபிள் காணப்படட்டும். ஆண்டவரே எங்களுடைய சுவற்றிலே உம்முடைய திருவசனங்கள் காணப்படட்டும். எங்கள் வீட்டிற்குள் நுழைகிற ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தினால் கவரப்பட நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே இதை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்க ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றையும் பொருட்படுத்தி வழி நடத்தும் எங்களையும் எங்கள் வீட்டாரையும் எங்களுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தை வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.